गुड मॉर्निंग स्टूडेंट्स केमिस्ट्री वाटर यूनिट 13 वाटर अभी लेसन नम्म स्टार्ट पण्णिरुक्कोम लास्ट वीडियो नम्म एन्न पार्त्तोम अप्पडिना वाटर इंट्रोडक्शन पार्त्तोम नम्म एर्कनवे तेरिंज विषयंगळ्दान सो नम्म वाटर नम्म एंगेल्लाम यूस पण्रोम अदनुडैया अवश्यम एन्न अप्पडिंगरत वंदु ओरु इंट्रोडक्शनल पार्त्तोम नेक्स्ट पार्त्तीना कॉम्पोजिशन अदावदु वाटर इरुक्कक्कूडिय कॉम्पोजिशन एन्नन्न अदनुडैय मॉलिक्युलर फार्मुला என்ன H2O அதனுடைய கெமிக்கல் நேம் என்ன டைஹைட்ரஜன் மோனாக்சைடு அப்படிங்கிறது இது மாதிரி நம்ம அப்புறம் எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கும்போது ஸோ இந்த ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் நம்ம வந்து பிரேக் டவுன் சொல்லணும் இல்லையா பிரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது என்ன செய்யணும்னா நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணி பிரிக்கிறோம் ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னென்னா எலக்ட்ரோலைசஸ்ங்கிறத நம்மலாம் பார்த்துட்டோம் ஸோ இது மாதிரி ஜென்ரலாக நம்ம சில விஷயங்கள் நம்ம வாட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் सो लास्ट वीडियो नाम डिस्कस पन्नों सो नेक्स्ट नाम एन्ना टॉपिक पाकरना 13.3 वाटर अभी यूनिवर्सल सॉल्वेंट अभी सॉल्वेंट ना करेपान अर्थम सॉल्वेंट ना करेक्कूडिय ओरु विषय एंद ओरु पोरुल करेक्कुदो अदु पेर वंदु सॉल्वेंट एदु करेयिरदो करंजु पोगुदो अदु वंदु सॉल्यूट नी सेवन्थ्ले नाम पडिच्चोम इल्लैया सॉल्वेंट வாட்டருங்கிறது ஒரு சால்வெண்ட் சால்வெண்ட் மீன்ஸ் கரையக்கூடிய ஒரு பொருள் அதாவது கரைக்கக்கூடியது ஸோ உங்களுக்கு வாட்டர் எடுத்துக்குவோம் சால்ட் எடுத்துக்குவோம் ஸோ சால்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகும் கரைஞ்சி போயிடுச்சு கரையுது டிசால்வ் ஆகுது எது டிசால்வ் ஆகுதோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல்யூட்னு சொல்லுவோம் எது வந்து கரைக்குதோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது சால்வெண்ட் ஏ சால்வெண்ட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் டிசால்வ்ஸ் அதர் சப்ஸ்டன்ஸ் அது சொல்லும் இல்லையா அது மாதிரி இந்த சால்வெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா விச் டிசால்வ்ஸ் அதர் சப்ஸ்டன்ஸ் அதாவது உப்பாக இருக்கலாம் இல்லை மேற பொருளாக கூட இருக்கலாம் அதை எது வந்து டிசால்வ் பண்ணுது எது வந்து கரைக்குதோ அதுக்கு பேர் வந்து சால்வெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இன் எ சால்ட் சொல்யூஷன் இப்போ வந்து உப்பு கரைசல்னு சொல்லுவோம் சால்ட் சொல்யூஷன்னா உப்பு கரைசல் வாட்டர் இஸ் எ சால்வெண்ட் சால்ட் இஸ் த சொல்யூட் இல்லையா இப்போது இந்த சால்ட்டு சொல்யூஷனில் எது வந்து கரைஞ்சி போகுது எது வந்து கரைஞ்சி போகுது சால்ட் அதை சொல்யூட்னு சொல்லுவோம் எது வந்து அந்த உப்பை கரைக்கிறது டிசால்வ் பண்ணுது எது வாட்டர் ஸோ வாட்டருங்கிறது சால்வெண்ட் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஸோ வாட்டர் அப்படிங்கிறது சால்வெண்ட் சால்ட்டுங்கிறது சொல்யூட் ஸோ என்ன சொல்லுவோம் வாட்டர் சாரி solvent plus solute gives salt gives solution idha oru formula solvent plus solute gives solution illa solute plus solvent gives solution appo inga solute enna pannom salt plus solvent ku water gives uppum thanniyum potta karacha enna avum oru solution kedaikum adhu enna solution salt solution So water has a unique property to dissolve more substances than any other solvent. மற்ற லிக்விடோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரும்பாலான பொருட்களை கரைக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னா water. So unique property to dissolve more substances than any other solvent. So it can dissolve solids. பார்த்தினா இப்போ ஒரு சாலிடாக இருக்கக்கூடிய பொருள் பார்த்தினா salt, sugar இதெல்லாம் கரைக்கும் water வந்து கரைக்குது சரி லிக்விடில் பார்த்தீங்கன்னா ஹனி மில்க் அதையும் கரைக்கும் வாட்டர் வந்து டிசால்வ் பண்ணுது கேஸஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடுங்கிற கேஸஸையும் வாட்டர் என்ன செய்யுது டிசால்வ் பண்ணுது அப்போ ஒரு சாலிடு லிக்விடு கேஸ் இந்த த்ரீ ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொருள்களை வாட்டருங்கிறது டிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறனால தான் வாட்டர் அப்படிங்கிற சொல்லுவோம் யூனிவர்சல் சால்வெண்ட் சர்வ கரைப்பான் யூனிவர்சல்னால் சர்வ கரைப்பான் சொல்லக்கூடியது அப்போ மற்ற லிக்விட்ல பார்த்தா பெரும்பாலான பொருட்கள் என்ன செய்யும் தண்ணி தான் என்ன செய்யுது கரைக்குது அதனால தான் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் சொல்லுவாங்க ஸோ ஒன் மார்க்லையும் கேட்பாங்க டூ மார்க்லேயும் கேட்கலாங்க ஆக்டிவிட்டி த்ரீல என்னென்னா நீங்கள் இதை செஞ்சு பார்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் டேப் வாட்டர் இல்லையா அந்த போர் தண்ணி சொல்லும் இல்லையா அது மாதிரி டேப் வாட்டர் எடுத்து கொஞ்சம் அதில் விட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் நல்லா பாயில் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வாட்டர் பூரா எவாப்ரேஷன் ஆகிடும் எல்லாம் எவாப்ரேட் ஆகி தண்ணி பூரா அதுக்கு பூரா போயிடும் அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து உங்களுக்கு வாட்ச் கிளாஸ் சொல்கிறாங்க ஒரு சின்னதாக ஒரு பேட்டு மாதிரி இருக்கும் நாம் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு பார்த்தோம்னா எல்லா தண்ணியும் வேப்பராகி போயிடுச்சுன்னா மிச்சம் பார்த்தீங்கன்னா அது என்னடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேசாக வெள்ளை வெள்ளையாக உப்பு மாதிரி படிஞ்சிருக்கும்
ஒரு அப்படியே ஒரு சாலிட் பவுடர் மாதிரி அப்படியே இருக்கும். அப்போ அந்த தண்ணியில் வந்து சால்ட்டு அப்படிங்கிறத மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். மினரல்ஸ், சால்ட் மினரல்ஸ் இதெல்லாம் வந்து தண்ணியில் கலந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து ஆக்டிவிட்டி த்ரீயில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ கேன் சி ஏ நம்பர் ஆஃப் கான்செண்ட்ரிக் ரிங்ஸ் ஆஃப் சாலிட் மேட்டர் டெபாசிட்டட் ஆன் த வாட்ச் கிளாஸ். இங்கே வாட்ச் கிளாஸ் நான் சொல்கிறத பாத்திரம். அப்போ எல்லா தண்ணியும் ஆவியாகி போயிடுச்சுன்னா கீழே என்ன இருக்கும், ஒரு சாலிடுங்கிற ஒரு பொருள் என்னன்னா பவுடர் மாதிரி அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். அந்த வாட்ச் கிளாஸில் அப்படியே படிஞ்சிருக்கும். தீஸ் ஆர் த டிசால்வ்டு சாலிட்ஸ் லிஃப்ட் பிகைன் ஆஃப்டர் த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். அப்போ ஆவியானதுக்கப்புறம் அதாவது தண்ணி பூரா போயிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வளைய மாட்டம் அப்படியே ரிங் மாதிரி இருக்கும். பவுடர் வந்து அப்படியே ரிங்கிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தண்ணியில் இருக்குது. டேப் வாட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மினரல்ஸ் தான், அதுதான் மினரல்ஸ் சால்ட்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ சால்ட் மினரல்ஸ் அண்டு இம்ப்யூரிட்டிஸும் இருக்கும், தூசுக்களும் கலந்துருக்கும். ஆர் த சாலிட்ஸ் டிசால்வ் இன் வாட்டர், இந்த மாதிரி சாலிடுகள் எல்லாம் தண்ணியிலே கரைந்துள்ளது. டிசால்வ்டு சால்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அந்த ஸ்வாலோயிங் ரீசன். அப்போ தண்ணியில் கரைஞ்சிக்கக்கூடிய இந்த சால்ட்டு மினரல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எதனால் என்ன அதனுடைய தன்மைகள் என்னென்ன, அதனுடைய அவசியம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தண்ணியில் வந்து இந்த மாதிரி உப்புக்கள்லாம் கரைஞ்சிருக்கு இல்லையா, தாதுக்கள் மினரல்ஸ்லாம் கரைஞ்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்குறாங்க. பாருங்கள் மேலே ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போது தேர் ஆர் எசன்சியல் ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட், அதாவது தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு இந்த மினரல்ஸு உப்புக்கள்லாம் இந்த தண்ணியில் வந்து இருக்கிறனால தான் தாவரனுடைய வளர்ச்சி அடையுதுங்கிறாங்க, அதனால தான் நன்மைங்கிறாங்க. தே ஆட் டேஸ்ட் டு வாட்டர், தண்ணியில் பார்த்தீங்கன்னா டேப் வாட்டருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டு மினரல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சாதாரணமாக நம்ம போர் வாட்டரை குடிச்சு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். காரணம் அதில் கலந்திருக்கக்கூடிய அந்த சால்ட் மினரல்ஸ் தான் காரணங்கிறாங்க. ஸோ டேஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம். தி சப்ளை த எசன்சியல் மினரல்ஸ் நீடெட் ஃபார் அவர் பாடிஸ், நம்ம உடம்புக்கு தேவையான தாதுக்கள் மினரல்ஸை வந்து அந்த தண்ணியில் கலந்துருக்குங்கிறாங்க, அது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லிவிங் டேக் பிளேஸ் இன் த செல்ஸ் ஆஃப் அவர் பாடி வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர், நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான அதாவது நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையான பல வேதி வினைகள் செல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது எங்கே நடக்குது, செல்ஸில் தான் நடக்கிறது. அதுக்கு இந்த தண்ணி அவசியம், நீர்ங்கிறது அவசியம், இந்த மாதிரி மினரல்ஸ் கலந்துக்கக்கூடிய வாட்டருங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ போர் வாட்டருங்கிறது நல்லது தாங்கிறோம், அதில் தான் இந்த மாதிரி நிறைய தாதுக்களும் உப்புக்களும் நிறைய கலந்துருக்கு, அது நன்மை. ஆர்ஓ வாட்டரில் எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காது, நல்லது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதை பூரா ரிமூவ் பண்ணிடுறாங்க, மினரல்ஸ் பூரா போயிடுது. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அப்போ வந்து தண்ணியில் வந்து இந்த மாதிரி சால்ட்டெல்லாம் கரைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்ன நன்மைகள்ங்கிறத இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. Do you know, பாருங்க, டேப் வாட்டர், ரிவர் வாட்டர் அண்டு வெல் வாட்டர் கண்டெயின் டிசால்வ்டு சாலிட்ஸ். இந்த மாதிரி சாலிடு சால்ட் சாலிட்னு என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி சால்ட்டுங்க மினரல்ஸுங்கிறது சாலிடு ஸ்டேட்டில் இருக்கும், அதை தான் வந்து குறிப்பிட்டால் ஒரு சாலிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உப்புக்களாக இருக்கிறது, தாதுக்களாக இருக்கிறது அப்படிங்கிறோம். இது வந்து இந்த மாதிரி நிலத்தடி நீர் இதில் நதி நீரில் ஆறுகளில் ஏரிகளில் கிணறுகளில் இதெல்லாம் கரைஞ்சிருக்கும். நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் காய்ச்சி பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியில் பூரா உங்களுக்கு வந்து உப்புகள் வந்து அப்படியே ட்ரை ஆகி அப்படியே டெபாசிட் ஆகிருக்கும். இதே மழை தண்ணியில் டிஸ்டில்டு வாட்டரில் அது மாதிரிலாம் எதுவுமே கரைஞ்சிருக்காது. நீங்கள் காய்ச்சிட்டிங்கன்னா எந்த ரிங்கும் அங்கே வந்து கான்சன்ட்ரிங்ஸ் வராது, உப்பு எதுவுமே எங்களுக்கு வரவே வராது, அதில் இருக்காதுங்கிறாங்க. சரி, அப்பார்ட் ஃப்ரம் சாலிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஏர் இஸ் ஆல்சோ டிசால்வ்ட் இன் வாட்டர். இப்போ எப்படி இந்த தாதுக்கள் சொல்லக்கூடியது, இந்த மாதிரி சாலிட் பார்ட்டிக்கல் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சிருக்குது, அதை நம்ம காய்ச்சி பார்த்தோம்னா நம்ம கடைசியில் டெபாசிட் தான் தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஏர் அப்படிங்கிறதும் தண்ணியில் வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கு, காற்று அப்படிங்கிறதும் நீரில் கரைந்துள்ளது அப்படிங்கிறோம். முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி சாலிட் பார்ட்டிக்கல் சொல்லக்கூடிய மினரல்ஸு சால்ட்டும் கரைஞ்சிருக்குது, அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு படித்தோம். அது மட்டும் இல்லை, ஏருங்கிறதும் தண்ணியில் கரைஞ்சிருக்கு, இதனால் என்ன நன்மைகள், காற்றுங்கிறது ஏருங்கிறது வாட்டரில் டிசால்வ் ஆகியிருக்குன்னு சொல்கிறோம், இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, யூசஸ் என்ன. ஏர் இஸ் ப்ரெசன்ட் இன் டிசால்வ்டு ஸ்டேட் இன் ஆல் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர், அதாவது பெரும்பாலும் இயற்கையில் இருக்கக்கூடிய நீரினுடைய மூலாதாரங்களில் இருக்கக்கூடிய அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஏர் கலந்துருக்கு, டிசால்வ் ஆகிருக்குங்கிறாங்க, கரைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். த சாலிபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் இஸ் ஹையர் தென் த சாலிபிலிட்டி ஆஃப் நைட்ரஜன், அதாவது நைட்ரஜனுடைய கரையை கரைஞ்சிருக்கக்கூடிய திறனை விட ஆக்சிஜனுடைய கரைஞ்சிருக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஆக்சிஜன் தான் அதிகமாக
சால்வெண்ட்டி அதிகமாக இருக்குது இதில் தண்ணியில். ஏர் டிசால்வ்ட் இன் வாட்டர் கண்டெய்ன்ஸ் அப்ராக்சிமேட்லி 35.6%, 35.6% ஆக்சிஜன் அலாங் வித் நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ என்னென்னா தண்ணியில் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடை தவிர அதை ரெண்டுத்தையும் தவிர அப்ராக்சிமேட்லி 35.6% எது இருக்குது ஆக்சிஜன் வந்து கரைந்துள்ளதுங்கிறாங்க. பெரும்பாலும் ஆக்சிஜன் தான் கரைஞ்சிருக்காங்க. ஸோ ஏர் பீயிங் இதெல்லாம் ஒன் மார்க்கில் கேட்பாங்க. எவ்வளோ வந்து தண்ணியில் வந்து ஏர் வந்து மிக்ஸ் ஆகிருக்குன்னு கேட்டாங்கன்னா 35.6% ஒன் மார்க்கில் கேட்பாங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கில் 35.6 ஆக்சிஜன் லாங் வித் நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஏர் பீயிங் டிசால்வ்ட் இன் வாட்டர் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன். அப்போது தண்ணியில் வந்து வாட்டரில் வந்து ஏர் வந்து கரைஞ்சிருக்கு இல்லையா, அதனுடைய அவசியம் என்ன? அவசியம் மீன்ஸ் என்ன நன்மைகள்னு கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் பாயிண்ட், ஏர் டிசால்வ்ட் இன் வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த லிவிங் ஆர்கனிசம். அதாவது லிவிங் ஆர்கனிசம், தண்ணியில் வந்து காற்றுங்கிறது கரைஞ்சிருக்கிறதுனால தண்ணியில் வாழக்கூடிய, நீரில் வாழக்கூடிய, அதாவது லிவிங் ஆர்கனிசம் சொல்லக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கு அவசியம், காற்றுங்கிறது அவசியம். ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஓகே. இப்போ தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு காற்று வேணும், அதனால் காற்று வந்து கரைஞ்சிருக்குன்னா அது ஒரு நன்மை தானே. அடுத்தது, ஃபிஷ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் த ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர் அண்ட் எக்ஸ்பெல்ஸ் வாட்டர் த்ரூ த கில்ஸ். மீன்கள் இருக்கு இல்லையா, தண்ணியில் வாழக்கூடிய மிக முக்கியமான ஒரு உயிரினம் எதுன்னா மீன், ஃபிஷ்ஷு. அந்த மீன்கள் சுவாசிக்கணும். அப்போ சுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் எங்கே இருக்குது? தண்ணியில் தான் கரைஞ்சிருக்கேன். அப்போ மீன்கள் வந்து தண்ணியில் கரைஞ்சிக்கக்கூடிய, நீரில் கரைஞ்சிக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு எது மொழியாக, கில்ஸ் என்ன, செவிள்கள் வழியாக நீரை வெளியேற்றுகிறது. அப்போ அங்கே சுவாசம் அப்படிங்கிறது நடக்குது. த ஃபிஷ் கேன் சர்வைவ் இன் வாட்டர் ஒன்லி த்ரோ த டிசால்வ்ட் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் வாட்டர். அப்போ தண்ணியில் வந்து ஆக்சிஜன் கரைஞ்சிருக்கிறனால தான் மீன்களால் உயிர் வாழ முடிகிறது. அடுத்த பாயிண்ட், அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோ சிந்தசிஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஃபோட்டோ சிந்தசிஸ்னால் உங்களுக்கு தெரியும் என்னது, ஒளிச்சேர்க்கை. இது யார் செய்வா? பிளான்ட்ஸ் செய்வோம். அப்போ தாவரங்கள் ஏன் இதை செய்யுது? ஏன்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்னது, ஃபோட்டோ சிந்தசிஸ். இது அக்வாட்டிக் பிளான்ட்ஸும் பண்ணுமில்ல, தண்ணிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரங்களும் இந்த ஃபோட்டோ சிந்தசிஸை செய்யும். அப்போ இந்த ஃபோட்டோ சிந்தசிஸுங்கிற செய்வதற்கு முக்கியமான ஒரு வாயு நமக்கு தேவை. என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு வேணும். அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கேருந்து எடுத்துக்குது? எங்கே, எந்த தாவரங்கள்? அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் ஃபோட்டோ சிந்தசிஸுங்கிற ப்ராசஸுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு நீரில் இருந்துக்கக்கூடிய கரைஞ்சிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் எடுத்துக்குது. அப்போ தண்ணியில் கார்பன் டை ஆக்சைடும் கரைஞ்சிருக்கு, அதை வந்து அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் என்ன செய்யுது, எடுத்துக்கொள்கிறது. எதுக்கு எடுத்துக்கொள்கிறது? ஃபோட்டோ சிந்தசிங் ப்ராசஸுக்கு எடுத்துக்குது அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட், கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் இன் வாட்டர் ரியாக்ட்ஸ் வித் லைம் ஸ்டோன். லைம் ஸ்டோன்னா சுண்ணாம்பு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து நீரில் கரைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்போட வினை புரியுது, கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் நடக்குது, சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும், கால்சியம் பை கார்பனேட் அப்படின்னா மாறுது. அப்போ தண்ணியில் கலந்துருக்கக்கூடிய, தண்ணியில் கரைஞ்ச, நீரில் கரைந்த இல்லையா என்னது, கார்பன் டை ஆக்சைடு எதனோட ரியாக்ட் பண்ணுது, லைம்ஸோட ரியாக்ட் பண்ணுது, என்ன கிடைக்குது, கால்சியம் பை கார்பனேட்டாக மாறும். இது என்ன சார் அப்படின்னா, இந்த மேரின் ஆர்கனிசம் சச்சான்னு சொல்லக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, கடல்வாழ் உயிரினங்கள் என்னது, இந்த நெயில்ஸ், ஒய்ஸ்டர் அதாவது நத்தை, சிப்பி, அது ஒய்ஸ்டர் என்ன சிப்பியா, ஆமாம், நத்தைகள், சிப்பிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் கால்சியம் கார்பனேட் ஃப்ரம் கால்சியம் பை கார்பனேட் டு பில்ட் தேர் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அது இந்த நத்தையாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த சிப்பியாக இருந்தாலும் சரி, அந்த மேலே ஓடுமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த போட்டோவில் பாருங்கள், நெயில்ஸ் பாருங்கள், மேலே அந்த ஓடுமா இருக்கும். அது என்ன செய்யுதுன்னா, இந்த கால்சியம் கார்பனேட்டிலிருந்து, கால்சியம் பை கார்பனேட்டிலிருந்து கால்சியம் கார்பனேட்டாக பிரித்து தங்க மேலே வந்து ஓடு மாதிரி அதை வந்து உருவாக்கிக்கும். தங்க மேலே ஓடுமா இருக்கு இல்லையா, அது மாதிரி கால்சியம் கார்பனேட்டாக அதை மாற்றி ஓடுகளாக உருவாக்கி கொள்கிறது. எது, இந்த நத்தைங்க, சிப்பிங்க இது மாதிரிலாம் பண்ணிக்குது. ஸோ இது மாதிரி தண்ணியில் வந்து வாட்டரில் காற்று கரைஞ்சிருக்கனால என்னென்ன நன்மை, கார்பன் டை ஆக்சைடு கரைஞ்சிருக்கனால என்னெல்லாம் நன்மை அப்படிங்கிறத இந்த நாலு பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட நமக்கு இந்த டாபிக் போதும். இதனுடைய தொடர்ச்சி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ்.